கொண்டிருக்கிறது. 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் கரண்ட் போகிறது சாதாரணமாகிவிட்டது. இதை பார்க்கும் பொழுது 2006லிருந்து 2011 வரை அந்த இரண்டகால ஆட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ட்ரெய்லர் போல் இது ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து மின்துறை அமைச்சர் வரை அவர்கள் பாடுகின்ற ஒரே பாட்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கொடுக்கல, மத்திய அரசு கிரிட்லிருந்து வரக்கூடிய பவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழகத்திலே பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார். தமிழக மக்களுக்கு தெளிவுபட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்களே, இந்தியாவுடைய கோல் உற்பத்தி என்பது 777 மில்லியன் டன். அதாவது கடந்த ஆண்டு நம்முடைய நாடு மொத்தமாக உற்பத்தி செய்த நிலக்கரி என்பது 777 மில்லியன் டன், 77 கோடி மில்லியன் டன் என்று இந்தியாவுடைய கையிலே இருப்பு இருக்கக்கூடியது 2.2 கோடி டன் கோல் நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய அமைச்சர் கே சிங் ஜி அவர்கள்படி மக்களுக்கு இந்தியாவுடைய எவ்வளவு கோல் வேணுமோ இந்தியாவிடம் இருக்கிறது. அப்படி தமிழகத்தில் வினோதமாக எப்படி இந்த பவர் கட் வருது, மின்தடை வருது, எதற்காக மறுபடியும் கூட, அதாவது எதுவுமே எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இப்போது முந்தி அடித்துக்கொண்டு கோல் கொடுக்கவில்லை என்று பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எப்படி என்று பார்ப்போம். தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20 தமிழகத்தில் ஏப்ரல் 20 மிகப்பெரிய அளவில் அனைத்து இடத்திலும் கூட மின்வெட்டு இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் 20 தூத்துக்குடி தெர்மல் ஸ்டேஷனுடைய 4 பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வேலை செய்யவில்லை. அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதுமான அளவு பவர் டிமாண்ட் இல்லை, அதனால் 4 யூனிட்டை நிறுத்தி வைக்கின்றோம் என்று சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு தமிழக அரசின் சார்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதை இந்த பத்திரிகை சந்திப்பு முடிந்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கங்க. 20 ஏப்ரல் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் 5 நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. 20, 21, 22, 23, 24 ஐந்து நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எதற்காக 4 பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்டை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள்? இதற்கு காலங்காலமாக நான் ஒரு காரணம் சொல்லி கொண்டிருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஒரு காரணம் சொல்லுகிறது. தமிழகத்தில் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக மின்வெட்டை உருவாக்கி அதன் மூலமாக பிரைவேட் பவரை வாங்கி அதன் மூலமாக லாபம் படைப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கைவந்த கலை. கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச் 2020லிருந்து பிப்ரவரி வரைக்குமே 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பிரைவேட் பவர் பர்ச்சேஸு டேஞ்செட்கோ பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஊழல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக பவர் கிரைசிஸ் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் போய் பிரைவேட் பவரை வாங்கி, குறிப்பாக சில பிரைவேட் பவரை 20 ரூபாய்க்குள்ள ஒரு யூனிட் வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது சம்பந்தமாக 6 மாதங்களுக்கு முன்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னோம். இந்த முறை இவங்க செட் பண்ணுறது அதுக்காகத்தான். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தமிழகத்திற்கு ஒரு நாளைக்கு தேவை 72,000 டன் நிலக்கரி தேவை என்று சொல்லுகின்றார். 72,000 டன் நிலக்கரி எப்போ தமிழகத்திற்கு தேவை அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் மேட்டூர் 1, 2, 800 தமிழக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேஷன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேஷனும் 85% பிளான்ட் லோடிங் ஃபேக்டர் PLF என்று சொல்லக்கூடிய, அதாவது அது எவ்வளோ ப்ரொடியூஸ், எவ்வளோ பவர் கெப்பாசிட்டி, அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது பிளான்ட் லோடு ஃபேக்டர் PLF சொல்கிறாங்க. அது 85% இருக்கும் பொழுது 22,000 டன் வேணும். தமிழகத்தினுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் என்பது 57%. இந்தியாவிலேயே மோசமான பிளான்ட் லோடு ஃபேக்டர் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அனல் மின் நிலையங்கள் தான். ஏன்னா இதையும் ஏற்கனவே நாம் பேசியிருக்கோம், குறிப்பாக மேட்டூர் 1, 2 ரெண்டுலேயுமே BGR கம்பெனி தான் அதற்கான ப்ராஜெக்டை செஞ்சாங்க. 2006 DMK கவர்மெண்ட் கொடுத்தது. அதை தொடர்ச்சியாக நம்முடைய CAG-லிருந்து சொல்கிறோம், BGR செஞ்ச மோசமான வேலையின் காரணமாக தெர்மல் பவர் ஜென்ரேஷன் யூனிட் மேட்டூரில் 1, 2 ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே ஆவரேஜ் பிளான்ட் லோடு ஃபேக்டரை விட கீழே இருக்கணும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க, இன்டென்ஷனலாகவே தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய டேஞ்செட்கோ குறிப்பாக அமைச்சர்களுக்கு
கமிஷன் வருவதற்காக பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியினுடைய எஃபிஷியன்சியை குறைச்சி அதன் மூலமாக பவர் அவுட்புட்டை குறைச்சி, அதாவது 85% பிஎல்எஃப் இருக்கும்பொழுது பவர் அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 57% நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு பண்ணுறோம். இப்போ 50% அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கே கோல் தமிழகத்துக்கு 72,000 டன் வேணும். ஆனால் இவங்க அந்த கோல் அவ்வளவு எரிக்கிறது கிடையாது, செயற்கையாக டிமாண்டை உருவாக்கும். இதற்கு நாங்கள் கடந்த முறையே கேட்டிருந்தோம், 2006 21 வரை 22 வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒயிட் பேப்பர் கொடுத்து கடந்த 15 வருடமாக எதற்காக டேஞ்சட்கோ வந்து மாடு அந்த மாட்டில் பால் கறக்கறக்காக ஒரு காமதேனும் டேஞ்சட்கோங்க. எந்த மினிஸ்டர் வந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்காக தமிழகத்தில் வைத்திருப்பது டேஞ்சட்கோ. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேஞ்சட்கோ 500,000 கோடி கடனில் இருக்குது. அதை 16 ஆண்டுகளாக சேர்ந்து சூறையாடி அந்த காமதேனுவை கிட்டத்தட்ட கொள்ற நிலைமை கொண்டு வந்து இன்றைக்கு மத்திய அரசின் மீது பழியை போடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2006 இந்த நூதனமான திருட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எந்த ஆட்சியுமே இடையில சொல்ல, இடையில யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட வெள்ளை அறிக்கை போடணும். 2006 இருந்து 2022 வரைக்கும் எதற்கு தமிழ்நாட்டினுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் 85% இருக்கக்கூடியது, எதற்காக 57% என்பதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சும்மா அந்த பொய் சொல்றதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கும் 2.2 கோடி டன் இந்தியாவில் நிலக்கரி கையில் இருக்கு. நான் 2 நாட்களாக தெலங்கானாவில் கட்சி நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பணம் செய்திருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு குக்கிராம் பண்ணிட்டு வர்றேன் கிடையாது. எந்த மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல பவர் கட் இல்ல பொழுது தமிழகத்தில் மட்டும் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் பவர் கட்டை வச்சுக்கிட்டு யாருக்கு அதில் பூவை சுத்த பார்க்குறீங்க? இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வீட்டுக்கு மேலே ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம், அதாவது வீட்டுக்கு மேலே சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய பவர் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணுறக்கு நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தோம் அப்படின்னா 2023 முடியும் பொழுது 3,275 மெகாவாட் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்லேருந்து தமிழகத்திற்கு உற்பத்தி ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி என்பது வெறும் 325 மெகாவாட் தான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோலார் பேனலை வச்சு அதன் மூலமாக பவர் உற்பத்தி பண்ணுங்கன்னு இந்தியா முழுவதும், கர்நாடகா தும்கூர் போயிட்டீங்கன்னா ஏசியாலேயே மிகப்பெரிய சோலார் மூலமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தும்கூர் பாவகடா பக்கத்தில் 1,000,000 ஏக்கரில் வச்சுருக்காங்க. குஜராத் முன்னேறிடுச்சு, உத்தரப்பிரதேசத்தில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 3,275 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கணும், ஆனால் வெறும் 325 மெகாவாட் தான் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் திமுக அரசில் இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு சோலார் 1 மெகாவாட் போடணுன்னா 20 லட்சம் ரூபா அமைச்சருக்கு கமிஷன் கொடுக்கும். இவர்களுடைய நோக்கமே சோலார் வரக்கூடாது, இவர்களுடைய நோக்கமே இன்எஃபிஷியண்ட்டாக தெர்மல் பவர் ஸ்டேஷனில் பவர் ஜென்ரேட் பண்ணும், அதன் மூலமாக ப்ரைவேட் மார்க்கெட்டில் 1,000,000,000 கோடி கொடுத்து பணத்தை வாங்கணும், அதன் மூலமாக கமிஷன் அடிக்கணும். 16 ஆண்டுகளாக ஸ்கெட்சு போட்டு தமிழகத்தினுடைய டேஞ்சட்கோவை இழுத்து மூடி 500,000 கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்னைக்கு வச்சுருக்காங்க. இதை தாண்டி கோயம்புத்தூர் மக்களுக்கு இன்னொன்று சொல்லணும், ஜனவரி 2020 டேஞ்சட்கோ பிஜிஆர் எனர்ஜிக்கு இடையார்பாளையத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் போட சொல்லி சொன்னாங்க. இந்த சப்ஸ்டேஷன்னா இடையார்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சப்ஸ்டேஷனாக இது இருக்க வேண்டும் என்று. அதற்கு டேஞ்சட்கோவுடைய கான்ட்ராக்ட் வந்து 224 கோடி ரூபாய். இன்றைக்கி 2022 அவங்க மார்ச் 2021 பிஜிஆர் அந்த வேலையை முடிச்சிருக்கணும் இடையார்பாளையத்தில். இன்றைக்கி அவங்க முடித்த பணியை பார்க்கலாம். இதான் ஃபோட்டோ, இடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டேஷன் பிஜிஆர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கல் இருக்குது, 2 மண் இருக்குது, நிரவி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோவில். இது 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய கட்சிக்காரர்கள் இடையார்பாளையம் சென்று விட்டு எடுத்த புகைப்படம். இன்றைக்கி வெறும் 20% வேலை மட்டும்தான் நடந்திருக்கு. அதாவது வேண்டுமென்றே ஒரு நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒத்துக்கிறேன், இது வந்து அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. நம்ம பிஜிஆர் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம், இதை கொண்டு வந்து தமிழக மக்களை மோசம் செய்தது திமுக.
அதன் பின்பு அதிமுக காலகட்டத்தில் கூட அவனுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 2006 22 வரைக்கும் இந்த பிஜிஆருங்கிற ஒரு கம்பெனியை பிடிச்சிங்கன்னா போதும், தமிழ்நாட்டில் நாளை காலையிலேயே மின்வெட்டு நின்றுவிடும். இடையாறுபாளையத்தில் 224 கோடிக்கு போட வேண்டிய சப்ஸ்டேஷன் இன்றைக்கி வெறும் கல் மண்ணு மட்டும். மார்ச் 2021 முடிக்க வேண்டிய வேலை, அது முடிஞ்சு இடையில டேஞ்சட்கோ நிறையா லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஏன் வேலையை செய்யலை, அதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். அதனால் முதலமைச்சர் வந்து தயவு செஞ்சு, நான் பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதுகிறேன், கடிதம் எழுதுறது மட்டும்தான் முதலமைச்சருடைய வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். இந்த முதலமைச்சருடைய நோக்கமே எதுவுமே செய்கிறதில்லை. மோடிஜியை குற்றம் சுமத்துறீங்க, மத்திய அரசை குற்றம் சுமத்துறீங்க, பாஜக குற்றம் சுமத்துறா, நீங்கள் எதுக்கு ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கீங்க? எல்லாமே மத்திய அரசுலேருந்து வாங்கி கொடுக்கணும்னா எதற்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்கணும்? எதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி எதற்காக இந்த அரசு வாங்கணும்? சொந்தமாக சோலார் பார்க் இங்கே போட்டிருக்கீங்களா? சொந்தமாக தமிழகத்தில் திமுக வந்த பின்பு சொந்தமாக இந்த பவர் ஜென்ரேஷன் நாம் உற்பத்தி பண்ணுறக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்கீங்களா? இதை தாண்டி இப்போ பிஜிஆருக்கு நம்ம ஏற்கனவே பேசியது போல் அந்த 4000 கோடி ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க. அதனால் நான் ஏற்கனவே தமிழக மக்களுக்கு வார்ன் பண்ணேன், எல்லார் வீட்லேயும் யூபிஎஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வார்னிங் வந்து எல்லாத்து வீட்லேயும் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் 2023 வார்னிங், எல்லாத்து வீட்லேயும் சொந்தமாக நீங்களே ஒரு பவர் பிளான் போட்டுக்கோங்க. ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரை டேஞ்சட்கோ இருப்பதே பணம் சம்பாதிப்பதற்காக, அதன் மூலமாக எலெக்ஷனில் நிற்கும் பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக. அதனால் தான் நன்றாக இருந்த நிறுவனம் 500,000 கோடியில் இருக்குது. நான் இன்றைக்கு ஆதாரப்பூர்வமாக கேள்வி கேட்டிருக்கேன், 20 தேதி ஏப்ரல் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எதற்காக 4 யூனிட்டை நிறுத்தி வச்சிங்க? ஆனால் 5 நாளைக்கு கோல் இருப்பதாக சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தகவல் கொடுத்துருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். எதற்காக 72,000 டன் கோல் வேணும்? நம்ம பிஎல்எஃப் வந்து 85% இல்லை 57% இருப்பது. ஆட்சிக்கு வந்து 10 மாதம் 11 மாதம் ஆச்சு, பிளான்ட் லோடு ஃபேக்டரை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கும் பொழுது இடையாறுபாளையத்தில் 224 கோடி சப்ஸ்டேஷன் போட முடியாத பிஜிஆருக்கு மறுபடியும் 4000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து என்ன தான் நம்ம சொல்லி கூட கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றீர்கள்? இதற்கெல்லாம் காரணத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லணும். அதை விட்டு விட்டு தமிழக மக்களை தொடர்ந்து முட்டாளாக்குவோம், அனைத்தையும் மத்திய அரசு மீது நாங்கள் பழியை போடுவோம், நாங்கள் நல்லா இருக்கோம்னா எதுக்காக அரசு நடத்துகிறீங்க? பேசாமல் தமிழக அரசையும் மத்திய அரசு கொடுத்துருங்க, நாங்களே இதை நடத்திட்டு போயிடணும். இரண்டாவது நம்முடைய நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது, சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு விக்னேஷ் என்கின்ற இளைஞனை காவல்துறை அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள் என்கொயரி பண்ணுறக்காக. போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் அவர்கள் மர்மமான முறையில் இருந்திருந்தார். அதை பற்றி அன்றைக்கே நான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன், காவல்துறை கஸ்டோடியல் மர்டர், இன்னும் ஆக்ஷன் எடுக்கலேன். ஆனால் இன்றைக்கி வெளியாக இருக்கிற நியூஸை பார்த்தா அந்த ஸ்டேஷனுடைய காவல்துறை நண்பர்கள் விக்னேஷ் அவங்க குடும்பத்திற்கு போய் 1 லட்சம் ரூபாய் இவங்களே பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனில் அவர் கொலையாகலை, ஸ்டேஷனில் அவர் கொலை செய்யப்படலை, ஸ்டேஷனில் கஸ்டோடியல் டெத் ஆகலைன்னா எதற்காக காவல்துறை விக்னேஷ் அவங்க குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும்? இதை விக்னேஷனுடைய அவருடைய சகோதரர் இன்றைக்கி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கார். இதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதையும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னை தொடர்ந்து பேசுவதாக கிடையாது. ஆனால் தமிழக மக்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், மத்திய அரசை பொறுத்தவரை எந்த ஒரு மாநிலத்திற்கும் கோல் டிமாண்ட் பொறுத்து குறைச்சி கொடுத்து அதன் மூலமாக பவர் கட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது. இந்தியாவில் 777 மில்லியன் டன் கோர் உற்பத்தி என்பது சுதந்திர இந்தியாவில் இதுதான் ஹையஸ்ட். கடந்த எந்த ஆண்டிலையுமே 777 மில்லியன் டன் கோல் உற்பத்தி கிடையாது, இந்த முறை 777 மில்லியன் டன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 2004 இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறதுக்கும் 37% நம்முடைய கோல் உற்பத்தியை உயர்த்தி இருக்கின்றோம். அதனால் அமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு ஏதோ பதில் கொடுக்கின்றேன் என்பதற்காக எதையோ ஒன்று சொல்லாமல் இப்பொழுதிருந்து திறமையாக வேலை செய்தாலும் கூட இருளிலிருந்து தமிழகம் தப்பித்துவிடும். இன்னும் நாம் இன்னும் மே மாதத்துக்குள்ளேயே போகலாம், இப்போ ஏப்ரல் 2வது வாரத்தில் இருக்கும். இன்னும் ஏப்ரல் 2 வாரம் முடித்து மே 4 வாரம் முடிக்கும் பொழுது தமிழகத்தில் கையில் எல்லாமே விசிறி எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பக்கம் துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்க வேண்டிதான். அதனால் நிச்சயமாக இந்த அரசு மக்களை ஏமாற்றாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். மறுபடியும் வந்து நான் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவேன். இப்போ திமுக அமைச்சர்களுக்கு ஒரு கை வந்த கலை என்னென்னா, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது, கெட்ட வார்த்தையை பேசி 1967 டிஎம்கே என்ன பண்ணுதோ அதன் மூலமாக என்னதான் நீங்கள் திட்டினா கூட, என்னதான் பொய்யை பரப்பினாலும் கூட, என்னதான் உங்கள் குடும்ப பத்திரிகையை வைத்து எழுதினாலும் கூட, உண்மை இதுதான், நீங்கள் டேஞ்சட்கோ நடத்துவது உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக மட்டும்தான் தவிர தமிழக மக்களுக்கு இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக
எந்த வேலையும் இந்த அரசு செய்யவில்லை என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களுக்கு இதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். 2006 மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், 2006 வெள்ளை அறிக்கை வேண்டும். அமைச்சர்கள் அதிகாரிகள் எப்படி குறிப்பாக இந்த டேஞ்சன்ட் கோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக, பல லட்சம் கோடி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களில் டேஞ்சன்ட் கோ தான் மோஸ்ட் லாஸ் மேக்கிங். டேஞ்சன்ட் இவங்க சொல்கிறாங்க மத்திய அரசு பிஎஸ்யு அது லாஸ் மேக்கிங் ஆயிடுச்சுன்னு. மத்திய அரசனுடைய பிஎஸ்யூ எல்லாம் சேர்த்துனா கூட டேஞ்சன்ட் கோவனுடைய லாஸ் மேக்கிங் வராது, பல லட்சம் கோடி இதனுடைய லாஸ். காரணம் டேஞ்சன்ட் கோவை ப்ராஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் பவர் ஜென்ரேஷனை ஷார்ட்டேஜை ஏற்படுத்தி அதன் மூலமாக ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் 2000, 4000, 6000, 8000 கோடிக்கு வாங்கி ஒரு யூனிட் 20 ரூபா, ஒரு யூனிட் 15 ரூபாய்க்கு வாங்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். 2006 வெள்ளை அறிக்கை, அது டேஞ்சன்ட் கோ கிளர்க்காக இருந்தாலும் சரி, டேஞ்சன்ட் கோ மேனேஜராக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு என்கொயரி கமிஷன் வைங்க, அதை நடவடிக்கை எடுங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம்னா இந்த பிரச்சனை வராது. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.